ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா. வந்து சினிமா அப்டேட்ஸோடு வந்திருக்கிறது உங்கள் விஜய் அருண் முகேஷ். ஸோ இப்போ நம்ம அஜித் நடிப்பில் பார்த்திங்க அப்படின்னா, விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் ரொம்ப பிஸியாக நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த சூழலில் வந்து இவர் வந்து அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறார், எந்த மாதிரியான படங்கள் நடிக்க போகிறார், இந்த படத்துல எந்தெந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் இருக்க போது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலையும் ரசிகர்கள் மத்தியிலையும் எக்கச்சக்கமாக இருந்துகிட்ருக்கு. அதாவது இந்த ஷூட்டிங் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து படப்பிடிப்பு முடியலை, அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகலை, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷனு இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே இருக்குது. ஆனால் அதற்கிடையிலேயே பார்த்திங்கன்னா, இந்த படத்தோட தொலைக்காட்சி உரிமையை இப்போ வந்து பிரபல டிவி நிறுவனம் வந்து ஒன்று வாங்கியிருக்காமா, அதுவும் சும்மா சாதாரண பட்ஜெட்டில் மிகப்பெரிய பட்ஜெட் கொடுத்து வாங்கியிருக்காங்களாமா. ஸோ நம்ம அஜித் நடிப்பில் வந்து மகிழ் திருமணி இயக்கத்தில் இந்த விடாமுயற்சி படம் ரொம்பவே மிகப்பெரிய ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் வந்து இப்போ வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து அஜர்பைஜானில் நடந்துட்டுருக்கு இதோட ஷூட்டிங்கு. ஸோ இந்த நிலையில் பார்த்திங்க அப்படின்னா, அஜித் வந்து பைக்கில் சுற்றுலா போயிட்டார் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. அண்மையில் கூட விடாமுயற்சியோட ஷூட்டிங் அஜர்பைஜானில் நடந்துட்டு வந்துட்டு இருக்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ ஆக்ஷன் காட்சிகள் படமாக்கப்பட்டு வந்துட்டு இருக்கிறதாகவும், வீடியோ மற்றும் புகைப்படம் எல்லாமே வந்து இப்போ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த படத்தில் அஜித்தோட த்ரிஷா, பிரியா, பவன்சங்கர் உள்ளிட்ட பலரும் வந்து நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா அஜித் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கூடிய ஒரு படமாகவே மாறியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அஜித் ரசிகர்கள்லாம் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா துணிவு படத்துக்கு அப்புறம் வந்து அஜித் அவர்களோட படம் எதுவுமே ரிலீஸ் ஆகலை இன்னும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருட காலம் ஆக போகுது. ஸோ அதற்குள்ளேயே வந்து தளபதி விஜய் அவர்கள், ஸோ நம்ம பொங்கலை முன்னிட்டு பார்த்திங்கன்னா துணிவு மற்றும் வாரிசு ரெண்டு படமும் ஒன்றாக தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அதற்கப்புறம் வந்து விஜய் அவர்கள் லியோ படத்தில் நடித்து அது ரிலீஸ் ஆகி முடிச்சிருச்சு. நீ அதுக்கு அடுத்த படத்தில் நடிக்க போயிட்டார். ஆனால் அஜித் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து அதற்கு அடுத்த படமான விடாமுயற்சி படத்தில் இப்போ தான் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த விடாமுயற்சி படமும் தளபதி 68 படமும் கூட ஒன்றா ரிலீஸ் ஆகக்கூட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டுருக்கு. ஸோ இதற்கிடையில் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துட்டு இருந்தாலும் கூட, இதில் வந்து இடையில சில சர்க்கல்களும் இருந்துட்டு தான் இருந்தது. இந்த படப்பிடிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனையோ சர்ச்சைகள் சிக்கல்கள் இருந்தாலும் கூட, ஒரு வழியாக 8 மாத காலத்துக்கு அப்புறம் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கும்போதே இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் அவர்கள் இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்து. ஒருவேளை இதனால ஷூட்டிங் ஏதாவது கேன்சல் ஆகுமா இல்லை டிலே ஆகுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பக்க பேச்சுகளும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மறுபடியும் என்னடா விடாமுயற்சி படத்துக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களும் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் இந்த படத்தோட தொலைக்காட்சி உரிமை அப்படிங்கிறது இப்போ ஒரு பிரபல நிறுவனத்துக்கு கை மாறியிருக்கு அப்படின்னே தெரிய வருது. அதாவது நார்மலாக பெரிய படங்கள் வந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சன் டிவி தான் வந்து இந்த சேட்டலைட் பார்ட்னரை வாங்குவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த விடாமுயற்சி படத்தோட சேட்டலைட் உரிமையும் பார்த்தீங்கன்னா சன் டிவி அவர்கள் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இதற்காக வந்து பல கோடி ரூபாய் வந்து பிஸ்னஸ் பேசியிருக்காமா. அந்த வகையில் இந்த விடாமுயற்சி படத்தையும் வந்து வாங்குறதுக்காக நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து மும்மரம் காட்டிட்டு வந்துட்டுருக்காங்களாமா. ஸோ எத்தனை கோடி சொன்னாலும் காசு கொடுத்து வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனமும் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் இது வந்து எந்த அமௌண்ட்டுக்கு வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டும் வரப்போகுது. ஸோ அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டேட்யூனாக இருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கிற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.